வணக்கம். ஸோ ராமாயணத்தில் குகன் வந்து அவங்களை கொண்டு வந்து ராமர் சீதை லக்ஷ்மணனை கொண்டு வந்து காட்டில் விட்டுடுறாங்க. இங்கே வந்து சீதை ராமன் ஒரு குடிலில் இருக்கும் பொழுது மாரிசன் ஒரு மாயமானாக வந்து சீதை முன்னாடி வராங்க. அந்த மான் வேணும் மான் வேணும் அப்படின்ட்டு ராமரை வந்து சீதை அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு நிகழ்வை காட்டுவாங்க. எதை குறிக்கிறது? அப்போ அதுதான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதற்கப்புறமாகத்தான் ரெண்டு மிஸ்டேக் சீதை பண்ணுறதா காட்டுவாங்க. ஒன்று, மாரிசன் என்ற அந்த மாய மான் மீது கவரப்படுவாங்க. இரண்டாவது, லக்ஷ்மண ரேகையை தாண்டுவாங்க. ஸோ ராமர் போனதுக்கப்புறமா நீண்ட நேரம் ராமர் வராமல் போகும்போது லக்ஷ்மணனை நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பும்போது லக்ஷ்மணன் வந்து ஒரு ரேகை வரைந்துட்டு போவாங்க. அது ரொம்ப சக்திசாலியான ரேகையாக இருக்கும், அதை தாண்டாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஒரு அந்தணனாக ராவணன் வரும்பொழுது அதை தாண்டி விடுவார்கள். தெரிந்ததே நமக்கு மாயமானது, லக்ஷ்மண ரேகை இது. எனக்கு வாண்ட்டுக்கும் நீடுக்கும் வித்தியாசம் தெரியணும். எவை எனக்கு தேவை, எவை எனக்கு பேராசை. அப்போது நம் முன்னால் நிறைய நேரத்தில் நான் வேண்டும் வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பதெல்லாம் மற்றவங்க வச்சுருக்காங்க. அது இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி என்னை கவரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் நிறைய விஷயங்களால் கவரப்படுகிறேன். சீதை மாயமானால் கவரப்பட்டார்கள், ராமாயணம் மாறியது, ராமாயணம் உருவானது அப்படின்னு சொல்லலாம். நானும் கூட நிறைய விஷயங்களால் கவரப்படுகிறேன், நிறைய விஷயங்களால் கவரப்படுகிறேன். என் வாழ்க்கையின் கதைகள் மாறுகிறது. உண்மையில் ஒரு சக்திசாலியான மனம் கொண்டவர்கள் கவரப்பட மாட்டாங்க. அவங்க ஈஸியாக எதாலையுமே அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. இப்போது வீக்கான பொருள் தானே டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடும். செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் வீக்காக இருக்கீங்களா, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னு. நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே உங்களை அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணால் உங்களை தன் நிலையிலிருந்து மாற்றிவிடும். எந்த புறத்தோற்றமும், யாருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், யாருடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், யாருடைய அழகான வார்த்தைகள், இதனால் நான் மயங்கி விடுகிறேன் அப்படின்னா என்னுடைய முடிவுகள் தப்பாயிடும்ல. இப்போது ஒரு ஒரு மனிதனை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த மனிதனுடைய புறத்தோற்றத்தை தாண்டி, அவர்களுடைய வார்த்தைகளை தாண்டி, அவங்க எமிட் பண்ணுற அதிர்வுகள், உணர்வுகள், வைப்ரேஷன்ஸ் லெவலில் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். அந்த பகுத்தறியும் பேராற்றல் எனக்குள் இருக்கா அப்படின்னு நாம் செக் பண்ணணும். இந்த பகுத்தறியும் ஆற்றல் இல்லாமல் போனதால் தான் என்னாகுது, நிறைய நேரத்தில் நாம் தவறையெல்லாம் சரி நினச்சிக்கிறோம், சரியையெல்லாம் தவறு நினச்சிக்கிறோம். அப்போது நான் எனக்குள் ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு பகுத்தறியும் சக்தி ரொம்ப முக்கியம். என் முன்னால் நான் இப்போ இது வேணும் வேணும் நிற்கிறோமே, இது எனக்கு எவ்வளோ தேவைப்படும், இது சரியா, இது சரியானதுதானா, இல்லை இது வந்து நான் தேவையில்லாமல் எதிர்பார்க்கிறேனா, என் வாழ்க்கையில் நான் வேணும் வேணும் நிற்கிறதெல்லாம் உண்மையில் எனக்கு தேவையா, இந்த கேள்வி நாம் கேட்கலாமா? இது மாரிசன் ரூபத்தில் நம் முன்னால் மாயமான் நின்னா, சாரி இதுக்கெலாம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்குள்ளே தெளிவு இருக்கணும். ஓகே, தட்ஸ் ஓகே, உன்னுடைய வேலை நீ வருவது. நீங்கள் அப்படி இருக்கீங்களா? சி, என் முன்னாடி ஒருத்தவங்க பென்ஸ் காரில் வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வேறு, அவங்களுடைய நீடு வேறு. நானும் பென்ஸ் காரில் போனால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னா மறுபடியும் மானை பார்த்து நீங்கள் மயங்கி விட்டீர்கள்னு அர்த்தம். நான் மயங்க வேண்டாமே, நானே மயங்கணும். எனக்கு வேணும், எனக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு அதற்கான வசதிகள் இருக்குது, நான் வாங்குறேன், அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய எனக்கு இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க, அது இருந்தால் தான் எனக்கு ஹாப்பினஸ், மயங்கி விட்டேன். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண் ரேகை. லக்ஷ்மண் ரேகை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தர்மமாக இருக்கட்டும், இல்லை நான் வேலை புரியக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எனக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இது இது நீங்கள் பண்ணணும், இது இது நீங்கள் பண்ணக்கூடாது, கோட் ஆஃப் காண்டாக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எப்போ ஒரு கோட் ஆஃப் காண்டாக்டுடைய பேப்பர் என் கையில் வரும்போதே எனக்கு வந்து பிடிக்காது, இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க, இது வந்து என்னுடைய உரிமைகளை தட்டி பறிக்கிறார்கள், இவர்கள் வந்து நான் நானாக இல்லாமல் பண்ணிவிடுகிறார்கள். சில சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதை மதிப்பதும் கூட என்னுடைய பாதுகாப்பு.
அதை மதிப்பதும் கூட என்னுடைய பாதுகாப்பு. அப்போது நான் இது ரொம்ப பர்சனலான செக்கிங்க. இப்போது டிராஃபிக் மீறுறது, டாக்ஸ் கட்டாமல் போகிறது, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். ஓகே, அதை மீறினால் ஒரு நேரத்தில் பிடிபட்டுடுவாங்க, அதோடைய பிரச்சனைகள். ஆனால் மானசீகமான ஒழுக்க முறைகள், என் வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்க முறைகள், அதை நீங்கள் மீறும்போது இன்றைய உலகத்தில் அதை கேட்பதற்கும் கூட யாருமே கிடையாதுல்ல, யார் கேட்பாங்க? அப்போது அதுதான் என்னை சுற்றி நான் உறைந்திருக்கக்கூடிய, எனக்காக உறையப்பட்டிருக்கக்கூடிய லக்ஷ்மண் ரேகை. அந்த ரேகையை நான் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பாதுகாப்பு வலயத்தை நான் கிராஸ் பண்ணுறேன். என்னுடைய பாதுகாப்பு அதற்குள்ளே தான், எனக்கு வரையப்பட்டிருக்கக்கூடிய ரேகைக்குள் இருப்பது தான், எனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என் நன்மைக்காக அப்படின்னு புரிந்து கொள்வதும் கூட ஞானம் தானே. அப்படி புரிந்து கொள்வதும் கூட ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. இது ராமாயணத்தில் உணர்த்தப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதனால்தான் வந்து அதுக்கப்புறம் தான் கதையை மாறுது. ஸோ நான் வந்து என்னுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்திருப்பேன் அப்படின்னா பிரச்சனைகளே வந்திருக்காது, சேஃபாக இருந்திருப்பேன் நான். நிறைய விஷயங்கள், நிறைய விஷயம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ என்னுடைய புலன்கள், என்னுடைய ஆசையால், என்னுடைய புலன்கள் மீது கட்டுப்பாடு இல்லாமல் போனதால் நான் நிறைய நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சோஷியல் கல்ச்சுரல் நிறைய விஷயமான பேரியர்ஸை நான் உடைச்சிருவேன், அப்புறம் பிரச்சனை எனக்கு வரும். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் மாயமான என்மாடி வந்ததுன்னா நீ வந்துக்கோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கவரப்பட மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய ரேகைக்குள், என்னுடைய கட்டுப்பாடுகளுக்குள் இருப்பது தான் எனக்கு பாதுகாப்பு. இதுக்கு பேர் வந்து சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் வேறு, கட்டுப்பாடுகளை உடைப்பது என்பது வேறு. சுதந்திரம் அப்படிங்கிறது என்னுடைய பலகீனங்களிடமிருந்து நான் சுதந்திரம் அடைவேன். ஆனால் நான் என்னுடைய எனக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை நான் உடைப்பேன், நான் வந்து நானாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னா தென் ஐ பை மை ஓன் பெயின், நான் என்னுடைய பிரச்சனைகளை நானே வாங்கிக்கிறேன் அர்த்தம்.